Praise be to God. எங்களதிகமாய் நேசிக்கிறங்கள் என்றின் பரமத்தகப்பனே, இந்த கிருபையான விளைக்காய் மக்கள் செலுத்துகிறோம், உண்மை மகிமைப்படுத்துகிறோம். ராஜா, இந்த காலை விளைகளும் துதித்து பாடி ஆராதித்து இந்த நாளிலும் நாங்கள் தியானிப்படியாக கத்தர் எங்களுக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக நாங்கள் கடந்து போக கத்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். சாட்சிகளை கேட்டு உண்மை மகிமைப்படுத்த கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இயேசுவின் நாமம் இனிதன நாமம், இணையில்லா நாமம் இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதன நாமம், இணையில்லா நாமம் இன்ப நாமம். வானிலும் பூவிலும் மேலான நாமம், வானாதி வானவர் இயேசுவின் நாமம். வானிலும் பூவிலும் மேலான நாமம், வானாதி வானவர் இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமம் இனிதன நாமம், இணையில்லா நாமம் இன்ப நாமம். முழங்கால் யாவும் முடங்கிடும் நாமம், மூன்றில் ஒன்றாக சொலிப்பவர் நாமம். முழங்கால் யாவும் முடங்கிடும் நாமம், மூன்றில் ஒன்றாக சொலித்திடும் நாமம். இயேசுவின் நாமம் இனிதன நாமம், கிணையில்லா நாமம் இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதன நாமம், இணையில்லா நாமம் இன்ப நாமம். என கருமையானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போவோம். பிரியமானவர்களே, ஏசாயாவின் தீர்க்க தரிசன புத்தகம் 42:8 நாம் வாசிக்க கேட்போம். நான் கர்த்தர், இது என் நாமம், என் மகிமையை வேறு ஒருவனுக்கும் என் துதியை விக்கிரகங்களுக்கும் கொடேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, சர்வலோக சிருஷ்டி கர்த்தராகிய நமது தேவனுக்கு மேலான தேவன் ஒருவரும் இல்லையே. எனவே அவரது மகிமைக்கு மிஞ்சின ஒரு காரியமும் எங்குமே இல்லை என்பது உண்மைதானே. மேலும் துதிக்கு பார்த்தரர் அவர் ஒருவரே என்பதால் அதை ஜீவன் இல்லாத எந்த சிலைகளுக்கும் விக்கிரகங்களுக்கும் கொடுப்பதை அவர் விரும்பவில்லை என்று இந்த வசனத்திலே நமக்கு சொல்லுகிறார். இந்த வசனத்திற்கு எதிரான ஒரு வாக்குவாதமும் இல்லை என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அப்படியே அவரது மகிமைக்கு விரோதமாக ஏதாவது எழும்புமே ஆனால் அதை ஒன்றுமில்லை என்பதை அவரே நமக்கு நிரூபித்து காண்பிப்பார். என்னை நீ யாருக்கு சமமாக்குவாய் என்றல்லவா வேதத்திலே கேட்கிறார். இதை விளக்கும்படி நடந்த ஒரு சம்பவத்தில் கர்த்தர் எப்படி ஜெயம் கொண்டார் என்பதை இன்றைக்கு ஒரு சாட்சி மூலமாக நாம் கேட்போமா? கர்த்தருடைய நாமம் இந்த சாட்சியின் மூலமாக மகிமைப்படுவதாக. ஒரு 3 முன்பாக ஒரு பள்ளிக்கூடத்திலே எனக்கு ஒரு பிரார்த்தனை நேரம், அதாவது இந்த 10th 12th எக்ஸாம்ஸுக்கு உண்டான ஒரு பிரார்த்தனை நேரத்துக்கு அழைத்திருந்தார்கள். அந்த நாளிலே நான் அங்கே போனபோது நீதிமொழிகள் 2:6 கர்த்தருடைய வாயினின்று அறிவும் புத்தியும் வரும், கர்த்தர் ஞானத்தை தருகிறார் என்று, கர்த்தர் ஞானத்துக்கு அதிபதியாக இருக்கிறார், அறிவை புத்தியை நமக்கு கொடுக்கிறார் என்று பேசின போது ஒரு பெண் பிள்ளை, வேறு மதத்தை சேர்ந்த ஒரு பிள்ளை அவள் அங்கே கடந்து வந்து ஒரு கொஞ்சம் என்னோட வாக்குவாதம் செய்ய ஆரம்பித்தார். அப்ப அவர் சொன்ன வார்த்தை, கலைக்கும் கல்விக்கும் மிகப்பெரிய தெய்வம் ஒன்று எங்களிடத்தில் இருக்கிறது, அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் எப்படி வந்து அறிவுக்கும் புத்திக்கும் இயேசுதான் மேலானவர் என்று சொல்லி ஒரு சின்ன சண்டை போட ஆரம்பித்தாள். நான் சொன்னேன், நீ சொல்ற அந்த தெய்வம் ஏதாவது படித்த தெய்வமான்னு நான் கேட்டபோது, என் படிப்புக்கு வந்து படிப்பு சொல்லிக் கொடுக்கறதுக்கு படித்தவங்க தான் வரணுமா, தெய்வம் சொல்லிக் கொடுக்காதா, அப்படியானா உங்க இயேசு கிறிஸ்து மத்தியில் என்ன PhDயா அப்படின்னு என்னை பார்த்து கேட்டாள். நான் சொன்னேன், இல்லைம்மா, அவர் PhD பள்ளிக்கூட படிப்பை குறித்து நான் சொல்லவில்லை, எல்லா வித ஞானத்துக்கும் புத்திக்கும் மேலானவர் அவர் என்பதை வேதம் சொல்லுகிறது.
அதுக்கும் நான் கேட்கறதுக்கு என்ன சம்மந்தங்கள் அப்படின்னு கேட்டேன். நான் சொன்னேன், உனக்கு ரங்கோலி கோலம் போட தெரியுமா அப்படின்னு கேட்டேன். ஓ தெரியுமே அப்படின்னா, இந்த காலேஜஸ்லாம் அந்த ரங்கோலி கோலம் போட்டி நடத்துவாங்க, அதை பற்றி உனக்கு தெரியுமான்னு. ஓ தெரியுமே, ஒரு சின்ன ஒரு ரவுண்டு விளிம்புள்ள ஒரு தட்டில் வந்து ஃபேனெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே யார் நல்லா கோலம் போடுறாங்கன்னு பார்ப்பாங்க. நான் கூட அந்த கோலம் போட்டியெல்லாம் கூட நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ நான் சொன்னேன், அந்த கோலத்தினுடைய அந்த பொடி யூஸ் பண்ணுறாங்களே அதனுடைய வெயிட் என்ன இருக்கும் அப்படின்னு. அது என்ன ஒரு ஃபியூ கிராம்ஸ் தான் இருக்கும் அப்படின்னா, பாருமா ஒரு தண்ணி மேலே ஒரு கோரை பொடியை தூவி நிற்க வைக்கிறதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அது ஒரு போட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு எங்கே தோன்றினாலும் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டேன். எந்த ஊரில் தோணுனாலும் எந்த கண்டத்தில் தோணுனாலும் தண்ணி தான் இருக்கும் அப்படின்னாவோ. அப்போ பாரு, அந்த தண்ணி எங்கே தோணுனாலும் தண்ணி இருக்குன்னு சொல்லும்போது இந்த பூமியுடைய வெயிட் எவ்வளோ இருக்கும் நீ நினைக்கிற அப்படின்னு, அது யாருக்கு தெரியும் அப்படின்னா. அப்போ இவ்வளோ பெரிய பூமியை இத்தனை கண்டங்களை இத்தனை மலைகள் இலைகள் இதெல்லாம் இவ்வளோத்தோடும் சேர்ந்து ஒரு தண்ணிக்கு மேலே அது ஆண்டு ஒரு பரப்பி இருக்கிறான்னு வேதத்தில் சொல்லியிருக்கிறது. இந்த மாதிரியான வேற ஏதாவது நீ சொல்லுகிற ஏதாவது வேதங்களை எங்கேயாவது இந்த தண்ணீர்களுக்கு மேலே பூமியை பரப்பின ஒரு தெய்வம் யாராவது இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்ல முடியுமா அப்படின்னு அவள் அப்படி என்ன ஒத்து பார்த்தா. இதுக்கு மிச்சின ஒரு ஞானம் இருக்கு நீ நினைக்கிறியாமா? அதாவது ஒரு சின்ன ஒரு கோல போட்டி கதை இது அப்படி சொல்லும்போது அது ஒரு ஆச்சரியமா இருக்குது. இவ்வளோ பெரிய வெயிட்டான இவ்வளோ பெரிய ஒரு பூமியை ஒரு தண்ணீர்கள் மேலே அதை வச்சு அந்த தண்ணீரோடு சேர்த்து அப்படியே அந்தரத்தில் அது சுற்றி சுற்றி அந்த பூமி வருகிறதுன்னு சொல்லும்போது, இந்த சுழற்சியையும் இந்த பயங்கரமான ஞானத்துக்கும் அதிபதியாக இருக்கிறவர் இயேசு மட்டும்தான் அப்படின்னு உலகமே சொல்லும். ஏன்னா வேற எங்கேயும் இந்த மாதிரியான காரியத்தை குறித்து எந்த தெளிவான சிந்தையோ இல்லை இதை குறித்த தெய்வங்களுக்கு இதை குறித்ததான சொந்தம் இருக்கிறதாக எங்கேயும் சொல்லப்படலை. இருந்தா நீ எனக்கு சொல்லு அப்படின்னு உடனே என்னை பார்த்து சொன்னா, அப்படியா, இதுக்கு என்னால வந்து உனக்கு எதிராக நான் பேச முடியல. அப்போ இந்த எல்லா ஞானம் புத்தி அறிவுக்கு மேலே ஆண்டவர் இருக்கிறான்னு நீ சொல்கிறீங்களான்னு கொஞ்சம் சாவதானமாய் பேச ஆரம்பித்தா. ஆமாம் ஆமாம் அப்படின்னு அப்போ சொன்னால், நான் வந்து உங்கள்கிட்ட ஒன்று சொல்லட்டுமா அப்படின்னு, சொல்லுமா அப்படின்னு சொன்னேன். இல்லை நான் நல்லா படிப்பேன், நல்லா மார்க் வாங்குவேன், ஆனால் இந்த ட்ரிப் நீங்கள் இந்த மாதிரி சொன்னதுனால நான் எல்லா தெய்வ நம்பிக்கையும் விட்டுட்டு நான் இயேசுகிட்ட மட்டும் நான் கேட்டு நான் ஜெபம் பண்ணட்டுமா, எனக்கு நல்ல மார்க்ஸ் கிடைக்குமா அப்படின்னு சொன்னான். அது கூட அவங்க டீச்சர் சொன்னாங்க, அவள் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் பாஸ்டர் அப்படின்னாங்க. ஓ அப்படியா, அதான் சண்டை போடுறா போல இருக்க இந்த புத்தி அறிவு விஷயத்துல அப்படின்னு சொல்லி நான் சிரிச்சுக்கிட்டே நின்னேன். சரி பண்ணிப்பாருமா, நீ உன்னுடைய நம்பிக்கை தான், ஆனால் நிச்சயமா ஆண்டவர்கிட்ட நீ படிக்க வேண்டியது, ஆனால் நீ படிக்கணும், படிச்சுட்டு அதாவது ஆண்டவர்கிட்ட விரும்பின முழங்கால் போட்டு நான் படிக்கவே மாட்டேன், எனக்கு புத்தியை கொடுங்க அறிவு கொடுங்கன்னு கேட்கறதெல்லாம் தப்பான காரியம், அந்த மாதிரி பிரார்த்தனை நேரமெல்லாம் நான் நடந்த வரையில நீ படிக்க வேண்டியதை படிச்சுட்டு நீ ஆண்டவர்கிட்ட எனக்கு உதவி செய்யுங்க, நீ கேட்டீங்கன்னா வேண்டிய ஞானத்தை கர்த்தருக்கு கொடுப்பார்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். கர்த்தருடைய நாம் பயப்படுவதாக. அந்த ஆண்டிலே திருவள்ளூர் மாவட்டத்தில் இரண்டாவது மாணவியாக அந்த பிள்ளை வந்தபோது அந்த பிள்ளை எனக்கு ஃபோன் பண்ணி எனக்கு தேங்க் பண்ணி அவளுக்கு அந்த ப்ரைஸ் கொடுக்கும்போது அந்த ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் டேல நானும் போய் கலந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்தார். கர்த்தருடைய நாமம் இந்த சாட்சியின் மூலமாக மகிமைப்படுவதாக. எனக்கு அருமையானவர்களே, சமயத்துக்கேற்ற வார்த்தை சொல்வதற்கு வேண்டிய ஞானத்தையும் கர்த்தராம் நமக்கு கொடுக்கிறார். இந்த நாளிலும் கூட நல்ல சாட்சியை கேட்க செய்ததற்காக கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். நாம் ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, நான் கர்த்தர், இது என் நாமம், என் மகிமை வேறு ஒருவனுக்கும் என் துதியை ஒரு விக்கிரகங்களுக்கும் நான் கொடேன் என்று சொன்னீரே, உமக்கு நன்றி ராஜா. கர்த்தாவே, இந்த நாளில் கூட நல்ல சாட்சியை கேட்க கர்த்தர் உதவி செய்தீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நடத்துங்க. உம்முடைய கர்த்தாவே, துதியை வேறு ஒருவருக்கும் கொடுக்காத ஜனமாய் கர்த்தர் இந்த பூமியின் ஜனத்தை நீர் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய மகிமைக்கே நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. காட் பிளெஸ் யூ. தேங்க்யூ.